ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இது ராஜ் டிவி இன் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம் ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் போடுவோம் அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் காத்துட்ருக்கு வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம் நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பொங்கலை முன்னிட்டு மூணு பெரிய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதில் ஒரு திரைப்படம் தான் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அயலான் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தை ஏலியன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கான்செப்ட் வச்சு உருவாக்கியிருந்தாங்க அந்த ஏலியன் கேரக்டருக்கும் வாய்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் தான் ஸோ இந்த படத்தோடைய பட்ஜெட் என்ன கலெக்ஷன் என்ன இப்போ பார்க்கலாம் எண்பது கோடி ரூபா பட்ஜெட்ல இந்த படம் உருவாயிருக்கு ஓப்பனிங் டேல நாலு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்காங்க ஒன் வீக்ல தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க எப்பயுமே சிவகார்த்திகையின் படம் அப்படின்னாலே ஒரு கிராண்டான ஓப்பனிங் கிடைக்கும் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு சுமாரான ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஐலான் அபவ் அவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷனை பேக் டு பேக் மூவிஸ் பார்த்து செலிப்ரேட் பண்ற மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஆல்ரெடி நம்ம அயலான் படத்தை பத்தி பேசிட்டோம் அடுத்ததாக கேப்டன் மில்லர் படத்தை பத்தி தான் பேச போறோம் அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷன்ல தனுஷ் பிரியங்கா மோகன் இந்த படத்தில் இணைந்து நடிச்சிருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஏன்னா அவரோட அந்த ஸ்டைலும் அந்த போஸ்டரும் பார்க்கும்போதே நம்ம எந்த எப்படா படம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறையா ஆடியோ லான்ஸுக்கே மிகப்பெரிய ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் படத்துடைய கலெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் இந்த படம் ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் க்ரோஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸில் நம்ம தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்தில் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் எடுத்திருக்காங்க அண்ட் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த திரைப்படம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கேட்டகரியே பிடிச்சிருக்காங்க இந்த பொங்கலுக்கு ஒரு பைலிங்குவல் மூவியும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுதான் மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்துல விஜய் சேதுபதி அண்ட் கெத்ரினா கைஃப் இணைந்து நடிச்சிருந்தாங்க பொதுவாகவே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே விஜய் சேதுபதி படம் அப்படின்னாலே ரொம்பவே விரும்பி போய் பார்ப்பாங்க அதுவும் அவர் பாலிவுட் டீம் அப் பண்ணி இந்த படத்துல ஏதோ வித்தியாசமாக பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் எவ்வளோ எவ்வளவு கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்ல உருவாயிருக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வெறும் மூணு கோடி தான் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸில் லெவன் க்ரோஸ் எடுத்திருக்காங்க ஒன் வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் பதிமூணு கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளோ மெரி கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி தான் எடுத்திருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டிங் இருந்தும் இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருந்தும் இந்த படத்துக்கு இந்த கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான் அதனால் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் மெரி கிறிஸ்மஸ் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க போன வாரம் பொங்கலை முன்னிட்டு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதில் ஒரு மல்டி லிங்குவல் ஃபிலிமும் இருக்குது அதுதான் ஹனுமான் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தை தமிழ் மலையாளம் கன்னட தெலுங்கு ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜஸ்லையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எந்தெந்த லாங்குவேஜஸ்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி வெல்கமிங் கிடச்சிருக்கு அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாயில இந்த படம் வந்து உருவாயிருக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மோர் தென் லெவன் க்ரோஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸில் ஃபார்ட்டி க்ரோஸ் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் வேர்ல்டு வைட் நூற்றி முப்பது கோடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் எல்லா லாங்குவேஜஸ்லுமே ஓரளவுக்கு சுமாரான கலெக்ஷன் கிடச்சிருக்கு தெலுங்குல ஒரு பிரம்மாண்டமான வெல்கமிங்கே கிடச்சிருக்கு இந்த ஹனுமான் திரைப்படத்துக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் சார்பாக அந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இந்த திரைப்படம் சூப்பர் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க போன வாரம் பொங்கலை முன்னிட்டு இத்தனை படங்கள் கூட சேர்ந்து போட்டி போட்டு மிஷன் சாப்டர் ஒன் அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஏ எல் விஜய் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அவருடைய டேரக்ஷனில் அருண் விஜய் அண்ட் ஏமி ஜாக்சன் இணைந்து நடிச்சிருந்தாங்க ஏமி ஜாக்சன் ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா திரும்பவும் தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த படத்துடைய கலெக்ஷன் பட்ஜெட் அதெல்லாம் பார்க்கலாம் இருபத்தஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்ல இந்த படம் வந்து உருவாயிருக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குரோஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்ல பதினாலு கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க இது இந்த ஒரு வாரத்துடைய கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனெட்டு கோடி எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கோடியை கலெக்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டாவது வாரத்துலையுமே சக்சஸ்ஃபுல்லா அடி எடுத்து வச்சிருக்காங்க அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஹிட் கேட்டகிரியை பிடிச்சிருக்காங்க ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போறது இந்த வாரம் நியூ என்ட்ரி இந்த வாரணி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி சொல்லணுன்னா எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை எப்பவுமே பொங்கலுக்கு பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் அதை தொடர்ந்து அடுத்த வாரம் ஃப்ரைடே ஏதாவது ஒன்று ரெண்டு படங்களாச்சும் ரிலீஸ் ஆயிருக்கும் ஆனால் இந்த வருஷம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பொங்கலுக்கு அடுத்து எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை தமிழ் சினிமா வரலாற்றிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து நான் கேள்விப்படவே இல்லை ஸோ இந்த ஃப்ரைடே ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரைடேவா அதுவும் நம்மளுடைய இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே இப்படி அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்த வாரமாச்சும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போறது ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம் அதாவது ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஃப்ரைடே பட் அதுக்கு முன்னாடியே ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் சில படங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒரு திரைப்படம் தான் தூக்குதுறை அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தில் யோகி பாபு இனியா மொட்டை ராஜேந்திரன் இன்னும் மேகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க ரீசெண்டாக யோகி பாபு படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நல்ல என்டர்டைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லியிருப்பார் படத்துல அந்த மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் டெக்னாலஜியாகவே இருக்கு இவரோட படங்கள் எல்லாமே ஸோ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்ல அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் தான் இந்த படத்தையும் அடுத்த வாரம் அதாவது ஜான்வரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்தாக ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் பிருத்வி பாண்டியராஜன் இன்னும் மேகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி அவங்களுடைய கல்யாணத்துக்கு காரணமே இந்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தில் தான் அவங்க பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய சாங்குமே பெரிய இருக்குது அண்ட் அசோக் செல்வனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெல்கமிங் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரமும் கூட ஒரு ஃபெஸ்டிவல் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கண்டினியூஸாக த்ரீ டேஸில் வந்து லீவ் வருது அதனால் எல்லாரும் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் டார்கெட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு திரைப்படம் தான் முடக்கருத்தான் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பின்னணி இசை தயாரிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு வீரபாபு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேயே நடிச்சிருக்காரு ஸோ இவரோட இவ்வளோ எஃபர்ட்ஸ்க்கு மக்கள் என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்த நாள் அதாவது ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு ஒரு சில படங்கள் ஷெடியூலில் காத்துட்டு இருக்கு அதில் ஒரு திரைப்படம் தான் சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஆர் ஜே பாலாஜி மீனாட்சி சௌத்ரி இன்னும் மேகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க படம் எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில காரணங்களால போஸ்ட்பான் பண்ணி அடுத்த வாரம் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி படங்கள் அப்படின்னாலே ஃபுல்லாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அது போக கண்டிப்பாக ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த படத்தின் மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வராரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தென் தமிழகம் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் ரே செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு இந்த படத்துடைய கதை திரைக்கதை வசனம் பாடல் தயாரிப்பு இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு ரங்கராஜன் அது மட்டும் இல்லாமல் அவரே இந்த படத்துல நடிக்கவும் செஞ்சிருக்காரு ஸோ பெரிய படங்கள் கூட சேர்ந்து அடுத்த வாரம் இந்த படமும் ரிலீஸ் ஆகுது இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு தா நா அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை வசந்தகுமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய டைரக்ஷனில் விநாயகர் நடிச்சிருக்காரு ஸோ அடுத்த வாரம் தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நியதி அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் ரே செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு இந்த படமும் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க நவீன்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லை அவரே இந்த படத்துல நடிக்கவும் செஞ்சிருக்காரு வர வர யாரு கேட்டாலும் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதவும் செய்யறாங்க நடிக்கவும் செய்யறாங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படத்தை தான் எடுக்கிறாங்க ஆனா இந்த போட்டியில இந்த படம் ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கறது வெயிட் பண்ணி பாக்கலாம் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட் மோஸ்ட் அவைட் செக்மெண்ட்ல எந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற திரைப்படம் தான் ஏன்னா இந்த படத்தை பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க இந்த வடக்குப்பட்டி ராமசாமியில யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தானமும் மேகா ஆகாஷமும் இணைந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய காமெடி ஸ்டார்ஸ் பட்டாலுமே இந்த படத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் காமெடி படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சந்தானமோட படம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும் ஸோ அந்த வரிசையில அடுத்ததா சந்தானத்துக்கு இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ சொன்ன டேட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே பிப்ரவரி ரெண்டாம் தேதி மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ராகோ யோகேந்திரன் தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணிருக்காரு அவருடைய டைரக்ஷனில் இந்த மறக்குமா நெஞ்சம் படத்தில் ரக்ஷன் மலீனா தீனா இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க படத்துடைய ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியுது நம்மளுடைய ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் திரும்பவும் நம்மளுக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மோஸ்ட் அவைட்ன செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் தான் லவ்வர் அப்படிங்கிற திரைப்படம் வியாசோட டைரக்ஷன்ல இந்த படத்தில் மணிகண்டன் நடிச்சிருக்காரு படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி நைன்ட் அன்னைக்கு ரீசெண்டா மணிகண்டன் நடிப்புல வெளியான குட் நைட் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அவருடைய அந்த யதார்த்தமான நடிப்புக்கே படத்தை பாக்கலாம் பா அப்படின்லாம் ரிவியூஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அவருடைய நடிப்புல அடுத்ததா லவ்வர் அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆக போது பார்ப்போம் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு லால் சலாம் திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவட்ட செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு ஆல்ரெடி இது வந்து ஜனவரி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நானே நம்ம ஷோவில் சொல்லியிருந்தேன் பட் என்ன காரணம் தெரியல போஸ்ட் பான் பண்ணியிருக்காங்க ஃபெப்ரவரி நைன்த் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டேரக்ஷனில் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலும் பண்ணியிருக்காரு படத்தை ஃபெப்ரவரி நைன் அப்படின்னு வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த தடவை சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் எட்ட செக்மெண்ட்டில் அடுத்ததாக அரிசி அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் விஜயகுமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய டைரக்ஷன்ல அரிசியில் சமுத்திரக்கணின்னு நடிச்சிருக்காரு எப்பவுமே சமுத்திரக்கணி படங்கள் அப்படின்னாலே சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ல வராருப்பா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போது பார்ப்போம் படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படிங்கறத லோக்கல் சரக்கு அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோசிட்ட செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு உபாஸ்னா இவங்களும் நடிச்சிருக்காங்க படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது இன்னும் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் கொடுக்கல அது தெரிஞ்சதும் நான் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு போன வாரம் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற எல்லா எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன் இதை நீங்கள் கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி